ஜனாதிபதி தேர்தல் களம் 2024 வடக்கு இளைஞர்களுக்கும் தெற்கு இளைஞர்களுக்கும் ஒரே வகையான பிரச்சனைகளே உள்ளன. எனவே சரியான முடிவை எடுத்தால் அவை நிச்சயம் தீரும். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில். அழையுங்கள் 0700-2-0401-0401. வடக்கு அரசியல்வாதிகளுக்காக அன்றி மக்களுக்காகவே எமது முடிவுகள் அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பேகம பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். අද මගෙන් තමිල මාධ්‍යවේදියෙක් අහනවා අපේ හැමදෙරුනේ මේ උතුරු නැගෙනහිර ප්‍රශ්නෙට ඇයි ඔබතුමා අනිත් හැමෝම මේ ඡන්ද කාලේ ෂේප් වෙන්න කට කතා කරද්දී ඇයි ඔබතුමා ඒ ගැන එහෙම ෂේප් වෙන්නේ නැත්තේ කියලා අහනවා අද උදේ ඒක මේක මේ මාධ්‍යවේදී සහෝදරයා අහනවා දැන් ඕක කිව්වම ඡන්දෙ හම්බෙයිද මගේ මාධ්‍යවේදීන් ඇහුවා ඇයි මං ඡන්දෙ ගන්න බොරු කියන්නේ බැරි නම් බෑ வடக்கு கிழக்கு பிரச்சினை தொடர்பில் ஏனைய வேட்பாளர்கள் சமாளிப்பு பாணியில் கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில் மக்களை சமாளிக்கும் வகையில் நீங்கள் ஏன் கருத்துக்களை வெளியிடுவதில்லை என ஒருவர் என்னிடம் கேட்டார். வாக்குகளுக்காக நான் ஏன் பொய் கூற வேண்டும்? முடியாது என்றால் முடியாதுதான் என நான் பதிலளித்தேன். வடக்கு தெற்கு என்பது பிரச்சினை அல்ல. தற்போதைய இளைஞர்கள் புதிய தலைமுறையினர். அவர்கள் வெளிப்படை தன்மையை எதிர்பார்க்கின்றனர். தெற்கில் இளைஞர்கள் கல்வி மற்றும் வேலையின்மை பிரச்சனை தான் வடக்கு இளைஞர்களுக்கும் காணப்படுகிறது. தெற்கில் உள்ள இளைஞர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தான் வடக்கு இளைஞர்களுக்கும் இருக்கின்றது. மாறுபட்ட பிரச்சனை இல்லை. நாம் நாடு பற்றி சிந்தித்து சரியான முடிவை எடுத்தால் வடக்கு மற்றும் தெற்கு இளைஞர்களின் பிரச்சனைகள் தீரும். சில வேளை அந்த முடிவுகள் அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளை தீர்க்காமல் இருக்கலாம். අපි රටක් ගැන හිතලා හරි දේශපාලන තීන්දුව ගත්තනම් උතුරු තරුණයාගේ ප්‍රශ්නෙත් විසදෙනවා. දකුණේ තරුණයාගේ ප්‍රශ්නෙත් විසදෙනවා. සමහර විට ඒ තීන්දුව ගත්තම දේශපාලඥයාගේ ප්‍රශ්නෙ විසදෙන්නේ නැතුව ඇති. ඒ කාලේ ගෝඨාභය රාජපක්ෂගේ ජාතිවාදය, ජාති ભેදය, ආගම් වාදය, ආගම් ભેදය ප්‍රචලිත වෙලා තිබුණු යුගය. இதனிடையே கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எரிப்பதா நல்லடக்கம் செய்வதா என்கின்ற பிரச்சனை எழுந்தபோது மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மத கலாச்சார மக்களுடைய பண்பாட்டு விடயங்களை மறந்து தனிப்பட்ட லாபத்திற்காகவும் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் மதத்தையும் அறத்தையும் சுய கௌரவத்தையும் காட்டிக் கொடுத்து இனவாதத்தை தூண்டியதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி அனுராதபுரம் நாச்சியாதீவு நகரில் முன்னெடுத்த பேரணியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். உபகே துக கந்துல வேதனாவ இவத் கொட சௌபாகிய சம்பன்ன. இனவாதத்தினால் முழு நாடும் சீரழிந்து போனது. இனவாதத்தையும் மதவாதத்தையும் இனமத பேதங்களையும் ஊக்குவிக்கின்ற யுகத்தை இல்லாமல் செய்வோம் என அவர் தெரிவித்தார். உபகே ஜனஜீவித சௌபாகிய சம்பன்ன கரணுவாமாய் கேனக பிரகாஷ கரமேன். இதேவேளை நாட்டின் தற்போதைய வரி கொள்கையை மாற்றினால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு கடன் வழங்கும் நாடுகள் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் மீறப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பண்டாரவேல நகரில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். IMF லோக பேங்க் ஆசியானு சாங்வர்த்த பேங்க் சீனே அனைத்து நாயதன ரட்டவா 17 එක්ක තිබුණ ගිවිසුම අපි අහෝසි කරනවා. අපි උල්ලංඝනය කරනවා. උල්ලංඝනය කරාම මොකද්ද වෙන්නේ? අපිට මුදල් දෙන එක නවත්වනවා. நாட்டின் தற்போதைய வரி கொள்கையை மாற்றினால் ஒப்பந்தம் முறிந்து 2022 இருந்த நிலைக்கு நாடு திரும்பும். ரூபாயை வலுப்படுத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும். வரியை குறைப்பேன் என அனுர சஜித் கூறுவது எப்படி? வரியை குறைத்து சலுகைகளை வழங்குவது சில நோக்கங்களுக்காக இந்த நாட்டில் வருமானத்தை சேகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் தெரிவித்தார். නැත්තම් ආර්ථිකය ශක්තිමත් කළා රුපියල ශක්තිමත් කළා සහනයක් දෙනවද කියන එක ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල රනිල් වික්‍රමසිංහ කියන්නේ අපි ආපුවම යනවා කියලා. இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடனேயே ஒப்பந்தம் செய்துள்ளதே தவிர ரணில் விக்ரமசிங்கவுடன் அல்லவென தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கிசையில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாத்தியந்திர மூல்ய அறமுதல தற்போது ஆட்சியாளர்கள்
கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள விரும்புகின்றார்களே தவிர புதிய வர்த்தகங்களை உருவாக்குவதற்கு விரும்பவில்லை. சர்வதேச நாணய நிதியம் ரணிலுடன் எந்த ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை. அதன் ஒப்பந்தங்கள் அனைத்தும் இலங்கை அரசுடனே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. எனவே தாம் இல்லை என்றால் நாடு மீண்டும் பாதாளத்துக்கு சென்றுவிடும் என ரணில் கூறுவது முற்றிலும் பொய்யான கருத்தாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் களம் 2024.